வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி. இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா டின்னராகவும் கொடுக்கலாம். ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குயிக்காகவே ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய வெயிட் கெய்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா இந்த டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் வெள்ளை ரவை வந்து 1-3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. நெய்யில் நல்லா வறுத்துட்டு செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை வறுபட்டுருச்சு, தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது மறுபடியும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன உடனே இதில் வந்து 2-3 கடுகு சேர்த்து நான் நல்லா பொரிய விட்டுக்கிறேன். நீங்கள் கடுகும் சேர்த்துக்கலாம், அதுக்கு பதிலாக சீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து தாளித்து செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்ட பின்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே இது கூட நான் வந்து 1 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் பசும்பால் சேர்த்துக்கலாம். இல்லை பசும்பால் குடிக்காத குழந்தைங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு பசும்பாலோ தேங்காய் பாலோ சேர்க்கும்போது அது வந்து திரிஞ்சு போகாது, நம்மளுக்கு ஃபுட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்போவுமே பால் சேர்த்து செய்கிற எல்லா ஃபுட்லேயுமே நம்ம வந்து ஸ்வீட் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி தாளிச்சும் செய்யலாம். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்க் உப்மா அப்படின்னு சொல்லுவோம். யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்திங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய கிடைக்கும். இப்போது இது நல்லா கொதிப்பிடிச்சு வரட்டும். இது கூட நாம் ரவை வந்து நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. பசும்பால் கொடுத்து பழக்காத குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து நல்லா தண்ணி மாதிரி தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கொஞ்சம் குழைவாக இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா தான் ஊட்டும் போதும் வந்து உங்களுக்கு குழைவாக இருக்கும், இல்லைனா இன்னுமே திக்காயிரும். இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட் வந்து 1 இயருக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்கள் டாக்டர் சொன்னால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மிதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.